காலேஜ் படித்தா உடனே வேலை, 60,000 ரூபாய் சம்பளம், 70,000 ரூபாய் சம்பளம் அப்படி இப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா கால் சென்டரில் 8,000 ரூபாய்க்கு உட்கார வைக்கிறாங்க. அந்த டைமில் அது இப்போ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. பட் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். அது இன்ஜினியரிங்னாலே வேலை கிடைக்காது எல்லாம் சொல்கிறாங்க. காலேஜ் படித்ததே ஒரு வழி தாங்க. இதில் நான் என்னன்ட்டு சொல்கிறேன், ஒரு ரேஸ் மாதிரி தள்ளிவிடுவாங்க நம்மளை. இப்போது பாஸ் ஆகணும் என்னென்ன புரியாமல் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பிளேஸ் போகிற போது ஒன்றுமே புரியாது நமக்கு. ஒரு 20-30 கம்பெனி கூட ஏறி இறங்கியிருக்கேன், எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, நல்லா படிக்கிற பசங்க அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறது, வேறு ஜாபும் நம்ம இப்போ ட்ரை பண்ணி அதையும் பார்த்துருக்கோம். ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா கேட்டரிங் சர்வீஸ் போயிருக்கோம். அந்த டைமில் அது இப்போ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. பட் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். அது ஏன்னா எதுவும் இல்லை, காலேஜ்னால அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் படித்ததை வச்சு நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கல. வெளியே வந்துதான் இவ்வளோத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடுது. வேலை கிடைக்கலன்னா நம்ம புதுசாக ஒரு ஆண்டர்பிரினராக நம்ம கிரியேட் ஆகிக்க வேண்டியது. இன்ஜினியரிங் படித்தா தான் ஒரு கெத்து, அது மாதிரி வெளியே வந்துருக்கு. வீட்டில் சும்மா சேர்த்து விட்றாங்க ப்ரோ, போய் படுறா இன்ஜினியரிங் படி, சரி படத்தில் வர மாதிரி மெக்கானிக்கல் தான் கெத்து. வந்தனே சொன்னாங்க செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் எங்கே கண்ட்ரோல், ஆனால் அப்படிலாம் கிடையாது, நம்ம தான் காலேஜ் கண்ட்ரோல். பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இருந்து தண்டை சொரே பண்ணிருக்கிறாரு, நிறைய பேசிட்டே இருந்தால் அவங்களுக்கு டிப்ரெஸ் தான் ஆகும். இதே பேரண்ட்ஸ் வந்து ஏ என்னடா இது மட்டுமே இல்லடா, இன்னும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குடா, ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், என்னென்னமோ இருக்குது, இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லி மோட்டிவ் பண்ணால் அவங்க தப்பான இதெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு எதாவது டிபார்ட்மெண்ட் சொல்லுங்களா, ஐடிலாம் உங்களுக்கு எடுத்தோன்னே வேலை கொடுத்துருவாங்க ஐடியில், அது வேற விஷயம். இது கோடிங் பார்த்துருக்கியா இல்லை, வேணா சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கா அதான் பாரு. நம்ம மெக்கானிக்கல் வந்து கோடிங் சாஃப்ட்வேர் இருக்காது நமக்கு, எல்லாம் இன்ஜின் பற்றி அது பற்றி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். செல்ஃபி டீம் சக்ஸஸ் ஆகும். ஜாலியாக இருக்கலாம் காலேஜ் வந்தால், படிக்கிறதே கிடையாது எல்லாம், இந்த இவெல்லாம் கிளாஸ்க்கே வரமாட்டான். நான் பிடிச்சதான் ப்ரோ படிச்சேன் மெக்கானிக்கல், ஃபேமிலி சொல்கிறலாம் கேட்குற ஐடியா இல்லை. நீங்கள் படித்த படிப்புக்கே வேலைக்கு போயிடுவீங்களா இல்லை கிடச்ச வேலையை பார்த்துருவீங்களா? கிடச்ச வேலை ஏதாவது ஒன்று கிடச்சா போக வேண்டியதான். நீ வேலைக்கு போனால் தான் எதுன்றவங்க அந்த ப்ரெஷர்னால இன்னும் வேலை கொடுத்தாலும் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்டாக காலேஜ் எல்லாமே வந்துட்டு எங்கள் காலேஜ் வாங்க படித்து முடித்தோன்னே நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் வச்சுருவோம், எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட்டு பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க, நம்ம அதை நம்பி போவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு. யாருக்கு டேலண்ட் இருக்குது யாருக்கு நாலேஜ் இருக்குது அவருக்கு ஜாப் கொடுத்து தான் ஆகணும், அப்படி இருக்கணும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போது, கௌதம் வாஸ்தவமேனன் நம்ம ஜீவி பிரகாஷ் நடிப்பில் செல்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ மறக்காமல் அந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், இன்ஜினியரிங் பசங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லாமல் லைஃப்பில் எந்த ஒரு ஃபீல்டுமே வந்து கிடையாது ஆக்சுவலாக. தெரிஞ்சு படித்தா கண்டிப்பாக இன்ஜினியரிங் வந்து வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ஆகும். நான் ஆக்சுவலாக எனக்கு இன்ஜினியரிங் பிடிச்சி தான் நான் எடுத்தேன். இப்போ ரிலீஸ் ஆக இருக்கிற செல்ஃபி மூவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து நீங்கள் தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாப்பா, அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க என்னோட வாழ்க்கை. வீட்டில் ப்ரெஷர் தான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் ப்ரெஷர் தான். வீட்டில் சொல்லி தான் படிக்கணும். ஆமாம். உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கு? ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் சைடு எல்லாமே பிடிக்கும், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் சொல்ல வேண்டியது அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு. அவங்க கேட்டால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பத்திரிக்கையில் போகிறதுக்கு பேர் வேணும்ல, வேறு வழி இல்லையே. இப்போ முக்கால்வாசி பேர் அதுதான் வரானுங்க. கோர் இப்போ மேக்ஸிமம் கிடையாது, எல்லாம் எழுத்து போட்டுருக்காங்க. ஐடி ஃபீல்டில் தான் போய் ஆகணும்.